ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வரும். முதல்ல முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை மாவு 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு 2 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முறுக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் சூடான எண்ணெயை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். முறுக்குக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இந்த மோல்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து உள்ளே போட்டு புளிய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முறுக்கு ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ரெசிபிக்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஈஸியான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டை. ஒரு கிண்ணத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் 6 காஞ்சி மிளகாய், 4 காஷ்மீரி ரெட் சில்லி, நான் இது வந்து கலருக்காக எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேண்டானா அதை விட்டுருங்க. இது ரெண்டையும் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டுட்டு 6 பல் பூண்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டை செய்கிறதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். சூடான எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது 2 பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதில் வச்சு இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து மேலே வச்சுட்டு கவர் பண்ண மாதிரி வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஷீட்டை எடுத்துட்டு ஃபோர்க்கில் குத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டோம்னா தட்டை வந்து பூரி மாதிரி ஆகாமல் கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், இனி இது எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அடுத்தது உப்பு சீடை, இனிப்பு சீடை, இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுல 4 டேபிள்ஸ்பூன் உளுந்தை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா பிரவுன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிரலாம். இப்போ அதே பாத்திரத்துல 300 கிராம் அரிசி மாவு சேர்த்து வறுத்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லனா கரிஞ்சிரும். இப்போ இத இன்னொரு பிளேட்ல மாத்தி ஆற வைக்க போறேன். இப்போ அதே பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போறேன். இது வந்து தேங்காயில இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தான் வறுக்குறோம். இப்போ இதையும் இன்னொரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிரலாம். வறுத்து வச்சிருந்த உளுந்தை மிக்ஸில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஆறிச்சு, இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டுத்துக்குமே ஒன்னா மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுல பாதி அரிசி மாவு மட்டும் எடுத்துட்டு உப்பு சீடைக்கு மாவு பிசைய போறேன். 150 கிராம் அரிசி மாவு, உளுந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதுல இருந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை சலிக்காம விட்டீங்கன்னா சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா சலிச்சிருங்க, அதுதான் மெயினான ரீசன் சீடை வெடிக்கிறதுக்கு. வறுத்து வச்சிருந்த தேங்காயில பாதியை வந்து உப்பு சீடைக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். உப்பு சீடை செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வழக்கமா சப்பாத்திக்கெல்லாம் உருட்டுற மாதிரி பண்ணாம கைவிரல் யூஸ் பண்ணி சாஃப்டான பாலா செஞ்சிருங்க. அதுல கிராக்ஸ் இருக்கிற மாதிரி செய்யுங்க. கிராக் இல்லாம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்கும், அதனால கிராக் இருக்க மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குட்டி குட்டியா ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க. அப்பதான் சீடை வெடிக்காம அப்படியே வரும். ஆரம்பத்திலேயே ஒரு சீடையை போட்டு வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு மூடியை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் சீடை வெடிச்சதுன்னா உடனே பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் இல்லையா, அதுக்காக சீடை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ளேமை மீடியம் லோலேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சீடைக்குள்ளே நல்லா வெந்து வரும்.
போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 1/4 கிலோ சிகப்பவல் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 நிமிஷம் வறுத்து ஆற வச்சு அப்புறம் அரைச்சி பொடி பண்ண போகிறோம். நெய் சேர்த்துக்கிட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா அவலை மிக்சியில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 60 கிராம் நாட்டு சர்க்கரை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு ரெடி பண்ணிக்கலாம். லட்டு கரெக்டாக குடிக்க முடியல அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்து சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். அவ்வளோதான், லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.